வணக்கம். தலைப்புச் செய்திகள். சிவப்பாட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, வெள்ளம் உள்ளிட்ட பொருட்களுக்கு பதிலாக வங்கி கணக்கில் 200 ரூபாய் பொங்கல் பரிசு அறிவித்தது புதுச்சேரி அரசு. நியாயமான வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய தனது கடமைகளையே செய்தேன். மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என முதலமைச்சருக்கு ஆளுநர் கிரண்பேடி வேண்டுகோள். புதுச்சேரியில் 9 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை. அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் ஆய்வு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு மாநில அரசு பொங்கல் பரிசு அறிவித்துள்ளது. பச்சரிசி, வெள்ளம் உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வாங்க தலா 200 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் அலுவலகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி 1 கிலோ, வெள்ளம் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, முந்திரி 25 கிராம், ஏலக்காய் 10 கிராம் வாங்க அவரவர் வங்கிக் கணக்கில் 200 ரூபாய் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்றும், இதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள 1,48,893 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். இதேபோன்று துணைநிலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 150,000 மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு தலா 1,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்த ஒப்புதல் தரப்பட்டது. இது 3 மாதங்களுக்கான இலவச அரிசிக்கான பணமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் நியாயமான வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற பணியையே தான் மேற்கொண்டுள்ளதாக கிரண்பேடி தெரிவித்துள்ளார். தனது கடமையையே தான் செய்ததாகவும், புதுவை மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் முதலமைச்சருக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிராக வருகிற 8ஆம் தேதி முதல் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சியும் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் போராட்டம் குறித்து ஆளுநர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை ஆளுநர் மாளிகையின் செயல்பாட்டிற்கு எதிராக முதலமைச்சர் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது வேதனையையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியுள்ளதாகவும், ஆளுநர் அலுவலகம் சட்டங்கள், விதிகளை கடுமையாக பின்பற்றி நியாயமான வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்தது என்றும், விடாமுயற்சி, தொடர் கண்காணிப்பு போன்றவை இந்த வேதனைக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். ஆளுநர் நியாயமான வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இந்த பணியை தான் தான் மேற்கொண்டுள்ளதாகவும், இதற்காக தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட புதுவை மக்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ள அவர், நெருக்கடி காலத்தில் மத்திய அரசு நிதி உதவி திட்டங்கள், அரிசி விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும், டெண்டர், ஒப்பந்தங்கள், கமிஷன், முகவர்கள் இல்லாமல் நேரடியாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது, இது ஊழலை பெரிய அளவில் ஒழித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தான் தனது கடமைகளையே செய்ததாகவும், புதுவை மக்களை தவறாக வழி நடத்தாதீர்கள் என்றும் அவர் பதிவில் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை 9 இடங்களில் நடைபெற்றது. அரசு மருத்துவமனையில் நடந்த ஒத்திகை பரிசோதனையை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நாடு முழுவதும் 116 இடங்களில் கொரோனா நோய் தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. இதில் தடுப்பூசி போடுவதற்கு தனி இடம், மருத்துவர்கள், செவிலியர்கள் தயார் நிலை, தடுப்பூசி போடுவதற்கு முன்பு செய்ய வேண்டிய மருத்துவ பரிசோதனைகள், தடுப்பூசி போட்ட பின்பு பயணிகள் தங்க தனி அறைகள் உள்ளிட்டவைகளை சுகாதாரத்துறை செய்துள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 9 இடங்களிலும், புதுச்சேரியில் 4 இடங்களிலும், காரைக்கால் பகுதியில் 4 இடங்களிலும், ஏனாம் பகுதியில் 1 இடம் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ஒத்திகை பரிசோதனையை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் வாசுதேவனிடம் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை பற்றி கேட்டறிந்தார்.
வரும் சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் திரு மாவளவன் அறிவித்துள்ளார். முன்னதாக அவர் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அமைச்சர் கந்தசாமி, விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் புதுச்சேரியில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என மாநில அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இதற்காக முதலமைச்சர் நாராயணசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும், இலவச கல்வி திட்டம் இந்தியாவிற்கே வழிகாட்டியுள்ளது, மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சனாதன சக்திகளை கால் ஊன்ற விடாமல் இருக்க உறுதியேற்போம் என்றும், இந்த ஆண்டு அதற்கான ஆண்டாக மலரும் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் தேர்தலில் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். தடுப்பூசி மாதிரி நடவடிக்கை நடைபெற உள்ளது. இதற்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை நடந்தது. அந்த தகவல் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதான் ஊடகங்கள் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாகும். திமுக மீதும் திமுக கூட்டணி மீதும் குற்றம் சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் இதையே தொடர்ந்து பேசுகிறேன். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக 200 ரூபாய் அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தை போல் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன், விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வேளாண் சட்டத்துக்கு எதிராக தமிழகத்தில் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது கட்சியின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தும் புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவ படிப்பில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து பெற வேண்டிய 50% இடங்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு தீர்மானம் நிறைவேற்ற சட்டமன்றத்தை ஏன் கூட்ட வலியுறுத்தவில்லை? திமுகவை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடும் புதுச்சேரியில் ஒரு நிலைப்பாடும் என மக்கள் விரோத ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருவது வெட்கக்கேடான செயலாகும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்கு கடந்த ஆண்டு 175 ரூபாய் வழங்கப்பட்டது. தற்போது அதனுடன் 25 ரூபாய் உயர்த்தி 200 ரூபாய் வழங்க அரசின் வலியுறுத்தலின் பேரில் துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கே இது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் என்றும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது வழங்க வேண்டும் எனவும், மேலும் தமிழகத்தை போல் அனைத்து குடும்பத்தினருக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது அதிமுகவின் கோரிக்கை என தெரிவித்த அன்பழகன், புதுச்சேரி மக்களின் உயிரை பணயம் வைத்து புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முதலமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்த அன்பழகன், மத்திய அரசு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிப்பதாக கூறும் நாராயணசாமி கூறுவது தவறு என்றும், உண்மையிலேயே முதலமைச்சர் நாராயணசாமி தான் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியுடைய நகரப்பகுதி என்பது புதுச்சேரி மாநிலத்தினுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு சொந்தமா இல்ல. இந்த 3 நாளும் அரக்கால் சட்டை அரை நிர்வாண டான்ஸ் நடத்துறவன், புதுச்சேரிக்கு கும்பாலம் போறவன், அவனுக்கு சொந்தமாச்சு புதுச்சேரியுடைய நகரப்பகுதி. எந்த சாலையிலும் நம்ம நடக்க முடியல. இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம்? எதிர முதலமைச்சர் காரணம். அவர் பேசுறாரு, எங்களுக்கு வருவாய் வரணும். சரி, புத்தாண்டு மூலமா வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு அதிகப்படியா வந்த வருவாய் என்னன்னு சொல்ல முடியுமா? புத்தாண்டு துவக்கத்தை முன்னிட்டு வழக்கு இல்லாத கிராமத்தை உருவாக்குவதற்கான பைலட் திட்ட துவக்க விழா அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி திட்டத்தை துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் வழக்கு இல்லாத கிராமத்தை உருவாக்குவதற்கான திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு திட்டத்தினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் சுப்பிரமணியன், சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் அமைச்சர் ஷாஜகான் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி முதல்வர், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக சுகாதாரத்துறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் அறிவித்த ₹10,000 ஊதிய உயர்வு வழங்க கோரி புதுச்சேரி சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்கம் ஊழியர் நலசங்கம், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர் நலசங்கம், 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நலசங்கத்தினர் 4 நாட்களாக சுகாதாரத்துறையின் வாயில் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 5வது நாளாக ஊழியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்கள் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகன், அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு தலைவர் சேஷாசலம், சுகாதார ஊழியர் சம்மேளன தலைவர் முனுசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சுகாதார மையத்தில் உலக சித்தர்கள் நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தின் பயன் மற்றும் பெருமைகளை மருத்துவர்கள் எடுத்துரைத்தனர். உலக சித்தா நாள் என்பது சித்த மருத்துவத்தின் சிறப்பை போற்றும் வகையிலும் சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சித்த மருத்துவ அறிவியலை உருவாக்கிய சித்தர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் அகத்தியர் சித்தரின் நட்சத்திரமான மார்கழி மாதத்தில் வரும் ஆயில்ய நட்சத்திர நாளை உலக சித்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சிக்கு பொறுப்பு மருத்துவ அதிகாரி செல்வி தலைமை தாங்கினார். மருத்துவ அதிகாரிகள் நிர்மல்குமார், சாஜிதா, பானு, கீர்த்தனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சித்த மருத்துவ அதிகாரி சாந்தி சித்த மருத்துவத்தில் பயனையும் அதன் பெருமைகளையும் எடுத்துரைத்தார். சித்த மருந்தாளுநர் பெர்னான் ஷா உலக சித்தர் நாள் கொண்டாட்டத்தின் கருத்தினை எடுத்துரைத்தார். செவிலிய அதிகாரிகள், சுகாதார ஆய்வாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மருத்துவமனையில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்ட அகஸ்திய முனிவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி சித்த மருத்துவ நாளை சிறப்பாக கொண்டாடினர். வெள்ளியனூர் தொகுதியில் திமுக வர்த்தக அணி சார்பில் தினசரி நாட்காட்டி வழங்கப்பட்டது. திமுக மாநில அமைப்பாளர் சிவா நாட்காட்டி வழங்கும் பணியை துவக்கி வைத்தார். திமுக மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் வெள்ளியனூர் தொகுதியில் உள்ள மக்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கும் விழா நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ராமசாமி தலைமையில் மாநில கழக பொருளாளர் சன் குமாரவேல் முன்னிலையில் கழக கொடியை ஏற்றி அனைவருக்கும் தினசரி நாட்காட்டியினை மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். நிகழ்ச்சியில் விவசாய அணி செல்வநாதன், துணை அமைப்பாளர் அருணகிரி, முருகையன், ஏழுமலை, பழனிசாமி, வெள்ளியனூர் தொகுதி துணை செயலாளர் குலசேகரன், அங்காளன், அவைத்தலைவர் பாஸ்கர், பொருளாளர் தர்ஷனா மற்றும் கழக நிர்வாகிகள் சேகர், கலியன், பாண்டி, ரமேஷ், ஆறுமுகம், ராமு, தமிழ்மாறன், விஸ்வநாதன், நடராஜன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு இந்தியாவில் தொழிற்சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? பிப்ரவரி 1936, ஏப்ரல் 1937, ஜூலை 1935, ஜூன் 1925. இதற்கான பதில் ஏப்ரல் 1937. புதுச்சேரியில் காலை முதல் விட்டுவிட்டு சாரல் மழை பெய்தது. நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் பெய்த தொடர் சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற நாட்களில் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் காலை முதல் புதுச்சேரியில் சாரல் மழை பெய்து வந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நகரப்பகுதி மற்றும் கிராமப்புறங்களில் மழை பெய்தது. தொடர்ந்து அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை மற்றும் சாரல் மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புத்தாண்டு துவக்கத்தை முன்னிட்டு கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மரக்கன்று நடப்பட்டது. மேலும் கனகன் ஏரியில் சமூக சேவகர் முருகன் தலைமையில் தாமரை, அல்லி போன்ற தாவர விதைகள் விதைக்கப்பட்டன.
புதுச்சேரியில் தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகள் மற்றும் சமூக சேவைகளை செய்து வரும் புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் புத்தாண்டின் முதல் நாளை மரக்கன்று நடும் பணியுடன் துவங்கியது. சமூக ஆர்வலர் கணேஷ் ஏற்பாட்டில் வெள்ளாளர் வீதியில் உள்ள தனியார் உணவகம் அருகில் மரக்கன்று நடப்பட்டது. இயக்க நிறுவனர் ஆனந்த் ஆரோக்கியதாஸ் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ஜூலிதாஸ் மற்றும் உறுப்பினர்கள் நிதீஷ் யுவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் திலாஸ்பேட்டை கனகன் ஏரி நீர்நிலைகளில் ஆகாய தாமரைக்கு மாற்றான தாமரை தாவரம் மற்றும் அள்ளி தாவர விதைகள் விதைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி சமூக ஆர்வலர் முருகன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி இளங்கோ, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் துளசிதாஸ், போக்குவரத்து துறை விழிப்புணர்வு சமூக ஆர்வலர் புதுமை பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விதை விதைக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக சமூக ஆர்வலர் கணேஷ் இயற்கைக்கு உகந்த துணி பைகளை வழங்கி பிளாஸ்டிக்கை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலச்சங்கத்தின் 4வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இளங்கோவன் தலைமை தாங்கிய கூட்டத்தில் கதிரீசன் முன்னிலை வகித்தார். சகாயராஜ் வரவேற்புரை ஆற்றினார். இதில் INTUC மாநில தலைவர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு தினசரி கேலண்டர் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கினார். துணைத் தலைவர் சொக்கலிங்கம், பொதுச் செயலாளர் ஞானசேகரன் உட்பட நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் கூட்டத்தில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தத்தளித்த சிறுவனை காப்பாற்றிய இளைஞரை ஊக்குவிக்கும் விதமாக பாஜக கலாச்சார பிரிவு அமைப்பாளர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் பாரடைஸ் கடற்கரையில் ஆறும் கடலும் சேரும் முகத்வார பகுதியில் நீந்தி விளையாடிக் கொண்டிருந்த போது சுழலில் இழுத்து செல்லப்பட்ட சிறுவனை உள்ளூர் இளைஞரான ஐயனார் உடனடியாக கடலில் குதித்து மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். தன் உயிரை பணயம் வைத்து சிறுவனை காப்பாற்றிய இளைஞர் ஐயனாருக்கு ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுல நிறுவனரும் பாஜக கலாச்சார பிரிவு அமைப்பாளருமான கலைமாமணி ஜோதி செந்தில் கண்ணன் மற்றும் பிரபல திரைப்பட இயக்குநருமான நலன் குமாரசாமியின் மனைவி சரண்யா ஆகியோர் பொன்னாடை அணிவித்து 5,000 ரூபாய் சன்மானம் வழங்கி ஊக்குவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி சமூக சேவகர் ஆனந்தராஜ் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பார்த்திபன், திரைப்பட கதாசிரியர் சீனிவாசன், காந்தி பாபு, வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிங் டைகர் தேக்வாண்டோ பயிற்சி பள்ளி வீரர் வீராங்கனைகளுக்கு கலர் பெல்ட் வழங்கப்பட்டது. தேக்வாண்டோ சங்க நிறுவன செயலாளர் சிட்டிபாபு பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தில் இணைப்பு பெற்ற கிங் டைகர் தேக்வாண்டோ பயிற்சி பள்ளியின் சார்பில் வீரர் வீராங்கனைகளுக்கு கலர் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இதில் கீர்த்தி மஹால் உரிமையாளர் தண்டபாணி மற்றும் தேக்வாண்டோ சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு ஆகியோர் கலந்து கொண்டு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டி வாழ்த்தினர். சங்க தலைவர் மாஸ்டர் செல்லமுத்து தலைமையிலும் KTMS செயலாளர் மாஸ்டர் பிரபாகரன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மாஸ்டர் ராஜ்மோகன், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வரவேற்புரை இளவழகனும் நன்றி உரை கனிமொழியும் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சிவரஞ்சனையும் வைத்தீஸ்வரி மற்றும் ஸ்னேகா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். உருவையாறு ஸ்ரீ போலோ சாய்பாபா ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளியுடன் சாமியை வழிபட்டனர்.
நாடு முழுவதும் புத்தாண்டை முன்னிட்டு ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் செய்யப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ போலு சாய்பாபா ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையொட்டி 1000 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசங்கள் அணிந்து போலு சாய்பாபாவை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம், தொழிலதிபர் பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ போலு சாய்பாபா அறக்கட்டளை மற்றும் தொழிலதிபர் பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவேற்றாவிட்டால் பெட்ரோல் நிலையங்களை மூடுவோம் என விவசாயிகள் மிரட்டல் விடுத்துள்ளனர். மேலும் தங்களது போராட்டத்தை ஒடுக்க முடியாது என்றும் எச்சரித்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 1000 விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 38வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் மத்திய அரசு நடத்திய 5 பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. சமீபத்தில் நடத்திய 6வது பேச்சுவார்த்தையில் விவசாயிகளின் 2 கோரிக்கைகளுக்கு முடிவு எட்டப்பட்டது. ஆனால் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளான 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுதல் மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் ஆகிய 2 கோரிக்கைகளுக்கும் இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை. இது தொடர்பாக வருகிற 4 மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். ஹரியானாவில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்களை மூடப்போவதாகவும் திடீர் மிரட்டல் விடுத்துள்ள விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை ஒடுக்க முடியாது என்றும் எச்சரித்துள்ளனர். உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் இங்கிலாந்தில் வேகம் எடுத்துள்ளது. அதையடுத்து அங்கு பள்ளிகளை மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்தில் தற்போது உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது. இதனால் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது. அங்கு ஒரே நாளில் 53,000 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 613 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 74,000 தாண்டியது. உருமாறிய கொரோனா வைரஸ் பரவுவதால் இங்கிலாந்தில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தலைநகர் லண்டனில் பாதிப்பு அதிகமாக உள்ளதால் வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் லண்டனில் உள்ள ஆரம்ப பள்ளிகளை மூட அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கொரோனா அவசர கால மருத்துவமனைகளை மீண்டும் அமைக்கும் பணி தொடங்கப்படுகிறது. வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆகி கோவா மாணவர் சாதனை படைத்துள்ளார். இந்தியாவின் 67வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை மாணவர் லியோன் பெற்றுள்ளார். கோவாவை சேர்ந்த இளம் செஸ் வீரர் லியோன் மெண்டோன்கா 14 கிராண்ட் மாஸ்டர் ஆகி சாதித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்ற வெர்கனி கோப்பை போட்டியில் பங்கேற்ற அவர் அக்டோபரில் கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான முதல் தகுதியை பெற்றார். நவம்பரில் 2வது தகுதியை அடைந்த பிறகு லியோன் கிராண்ட் மாஸ்டர் அங்கீகாரத்தை பெற்றார். 14 ஆண்டுகள் 9 மாதங்கள் 17 நாட்களில் அவர் கிராண்ட் மாஸ்டர் ஆகியுள்ளார். உலகின் 29வது இளம் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். கோவாவின் 2வது கிராண்ட் மாஸ்டரும் இந்தியாவின் 67வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை லியோன் பெற்றுள்ளார். கொரோனா ஊரடங்கால் கடந்த மார்ச் மாதம் லியோனும் அவரது தந்தையும் ஐரோப்பாவில் சிக்கிக் கொண்டனர்.
இந்தியாவிற்கு திரும்ப முடியாததால் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க முடிவெடுத்து கடந்த மார்ச் மாதத்திலிருந்து டிசம்பர் வரை 7 நாட்களுக்கு பயணம் செய்து 16 போட்டிகளில் லியோன் பங்கேற்றார். அவர் 2,452 புள்ளிகளில் இருந்து 2,544 புள்ளிகளுக்கு முன்னேறியுள்ளார். இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். 1983 இந்திய அணி உலக கோப்பையை கைப்பற்றியது. கோப்பையுடன் கபில் தேவ் மற்றும் கவாஸ்கர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.